ஒன்று ரெண்டு மூணு. என்னடா இன்ட்ரோவில் வந்து ஒரு பெரிய மீனை காமிச்சிச்சு, இப்போ பார்த்தா ஒன்று ரெண்டுன்னு சொல்லிட்டு சா நடந்துட்டு இருக்கேன். ஹே கைஸ், வணக்கம். ஃபிஷ் வித் ஹனிஷோட புதிய வீடியோவுக்கு உங்கள் எல்லோரும் வரவேற்பேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவ்வளோ நீளம்தான், இவ்வளோ நீளம் உள்ள ஒரு லீடர் லைன் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம் சம்பவத்தை தான் பார்க்க போகிறீங்க. நம்ம கடந்த மீனை வந்து நான் பிடிச்ச வீடியோ போட்டிருப்பேன் பார்த்தீங்களா, ஒரு 9 கிலோ சைஸ் மீன். இல்லை நாள் நாட்கள் கழிந்து இன்றைக்கி நான் என் மிச்சல் ஃப்ளூயிட் ராடு போட்டு கொண்டு போய் வந்து கஷ்டப்பட்டதுனால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பென் டெட்டினேட்டர் ராடு வந்து தாய்வா பிஜி 4500 அந்த ரீலோட என்னாச்சுன்னா, அந்த ராடன் ரீல் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் ராடன் ரீல் லீடர் லைனோட கனெக்ட் பண்ணி தான் வச்சிருப்பேன். இதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஃபிஷ் பண்ண போற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மேங்க்ரூவ் ஜாக் அடிச்சு லைனை கட் பண்ணிச்சு. நான் சோம்பேறித்தனமா பார்த்தீங்கன்னா ஒரு சைவில் போட்டு பிரைட்லேருந்து கொஞ்சம் இவ்வளோ நீளத்துக்கு லீடர் லைன் கட் பண்ணி கட்டி வச்சிருந்தேன். இப்போ நான் வந்த அன்னைக்கு என்ன மூடில் என்ன நினப்பில் இருந்ததுல எடுத்து வச்சு காசு பண்ணியாச்சு. மரண சம்பவம், தரமான சம்பவம் பாருங்கள். உறுதியாக சொல்லுவேன், தமிழில் இவ்வளோ கிளியராக ஷோரில் வந்து ஜிடி பிடிக்கிற வீடியோ இது வரைக்கும் வரவே இல்லை. என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க, பாருங்க. இதில் நம்பர் தெரியுதா? நம்பர் தெரியுதா? நம்பர் தெரியுதா? இதே எந்த காரணம் கொண்டாலும் பக்கத்தில் வரக்கூடாது. மீன் ஏதாவது அடிக்குன்னு சொல்லிட்டு நான் படப்படம் நெறிவேன், பக்கத்தில் வரக்கூடாது நான். ஏன்னா வலது கை சைடில் யாரும் வரக்கூடாது. அப்போ கை சின்ரோலே சொன்ன மாதிரி இது ஒரு ரொம்ப லக்கியான நாள். லீடரில் என்னோடய லெங்த்தை நீங்கள் பார்த்தீங்கல்ல. குயிக்காக நான் யூஸ் பண்ணுற செட்டப்பை சொல்லிடுறேன். நான் யூஸ் பண்ணுற ராடு வந்து பார்த்திங்கன்னா பென்னோட டெட்டினேட்டர் 10 அடி, ரீல் வந்து பார்த்திங்கன்னா டைவாவோட பிஜி 4500, அதில் போட்டிருக்க பிரைடு வந்து பார்த்திங்கன்னா டைவாவோட ஜே பிரைடு 50 LB, 270 மீட்டர் லைன் போட்டிருந்தேன். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 200 மீட்டர் கிடக்கும்னு நினைக்கிறேன். கூட வந்து லீடர் லைன் பார்த்திங்கன்னா காமிச்ச மாதிரி சின்ன லீடர் லைன் தான், 90.9 சென்டிமீட்டர், 75 LB லோக்கலில் கிடைக்க லைன், பட் நல்ல குவாலிட்டியான லைன். அது எப்படி பார்த்தீங்கன்னா பிரைட்லேருந்து ஒரு சொய்வலை வந்து மோனோஃபிலமெண்ட்டில் கனெக்ட் பண்ணி அப்புறம் அதோட ஒரு எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஏற்கனவே காமிச்ச ஸ்னாப்பை போட்டு வந்து நம்ம லூரை கனெக்ட் பண்ணி, இங்கே நம்ம யூஸ் பண்ண லூர் நம்மளுடைய ஃபேவரேட்டான ட்ரவுட் கலர் லீடாக் 125 டிக் பைட். நல்ல சம்பவமாக இருக்கும், தரமான வீடியோவாக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க. என்ன செய்ய தெரியல. இங்கே அடிச்சு அங்கே அடிச்சு கொண்டு வர முடியல. ரொம்ப பெருசில்ல, ரொம்ப பெருசில்ல, அவ்வளோ 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 சின்னதும் கிடையாது. ஆமாம், இரு இரு.
ஆமாம்மா. ஆ அதான் அதான் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரேன். இந்த சைடு வந்ததுன்னா கடலில் ஓட விடலாம். வெயிட் பண்ணு. அதான் வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு. நல்லா ஃபைட் பண்ணுது. ஆ அலையிலவா. இல்லை இல்லை வெள்ளம் கொண்டு அதுவாட்டு அதுவாட்டு. நில்லு 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 நில்லு. போத 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 போத. தெரியும் 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 தெரியும். ஒன்றும் செய்யாத. ஆமா சரி, வாயில தூக்கிடு. கொண்டா மேல கொண்டா மேல கொண்டா மேல கொண்டா. அடிபொலி அடிபொலி. சின்னதுல வலுதான தெரியும். மேல வரும்டா.
கரெக்ட்டா கீழ மாட்டி. அதுல தான் மீன் நம்மள எல்லாம் இருந்தது. ஆமா. இல்ல தேர்ச்சிருக்கு. ஆமா. சரி. அப்ப गाइस வெயிட் பாப்மா. அதுங்களே சூப்பர் சேனல்லாம் ஓபன்லாம் வச்சு. ஆமா வாங்க வாங்க என்னோட ரசிகர்மண்ட எல்லாம் பார்த்துடுங்க. இவரா இந்த ஏரியா சப்ஸ்கிரைபர் அண்ட் ரசிகராம அந்தனக்கோ. பத்தரை கிலோ இருக்கும்ல அடி இந்த சாணம் இந்த மாதிரிக்கு வெளிச்சம் கரெக்டா இருக்கு. அன்னைக்கு கிடைச்சது 9 கிலோ, இன்னைக்கு கிடைச்சது ஒரு 10 முக்கால் 11 கிலோ இருக்கும். நைஸ் சம ஃபைட் கைஸ் பார்த்துடுங்க. 10.5 கிலோக்கு மேலே இருக்கும் சம ஃபை கேட்ச். இன்றைக்கி நம்ம 9 கிலோ கேட்ச் பார்த்தீங்க, இன்றைக்கி 10.5 கிலோக்கு மேலே இருக்கும். நம்ம தம்பிங்க எல்லாம் வந்து அழகாக ஃபோட்டோ எடுத்து தராங்க. சம கேட்ச் கைஸ் பாருங்கள், மீனை பாருங்கள் அவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்கள். அப்போது ஃபைட் பண்ண நேரத்தில் நாங்கள்லாம் சின்ன பொடி மீன் நினச்சிட்டு இருந்தோம். என்னடி வேறு லெவல். எஸ் கைஸ் சொன்ன மாதிரி வீடியோ எப்படி இருந்துச்சு? தரமாக இருந்துச்சா? ஷோரில் இந்த மாதிரி தரமாக ஜிடி பிடிக்க வீடியோ தமிழில் இதுக்கு முன்னாடி கிடையாது. சந்தோஷம், போன மீன் பிடிச்சதுனால இந்த மீன் வந்து நான் அந்தளவுக்கு எக்ஸைட்டடாக இல்லை. நேரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு டபுள் மைண்டாக தான் இருந்துச்சு. ஒரு நினச்சேன் வந்து 3-4 கிலோ தான் இருக்கும்னு நினச்சேன். திரும்ப ஃபைட் பண்ண நேரத்தில் எனக்கு கொஞ்சம் பெரிய மீன் மாதிரி புரிஞ்சிச்சு. இப்படி ஒரு இதாக இருந்துச்சு. ரொம்ப சுவாரஸ்யமான ஃபைட் அதை பார்த்தீங்களா? அந்த கடல் வந்து எப்படி கொந்தளிச்சிட்ருக்குன்னு சொல்லி. நான் லக்கி தான் இந்த அளவுக்கு லீடர் லைன் வச்சுட்டு அவ்வளோ க்ராஸ் கட் பண்ணி வந்து அந்த மீனை லேண்ட் பண்ணது லக்கி தான். சரி ஓகே, இப்போ வந்து ஃபிஷிங் பாட்டை பார்த்தாச்சு. இனி இந்த மீனை வச்சு நாளைக்கு இல்லைனா நாளை கழிச்சு ஃபஸ்ட்டு மீன் கொத்து பரோட்டா பண்ண போகிறோம், ரெண்டாவது தலைக்கறி பண்ண போகிறோம். இப்படி பல சம்பவங்கள் உங்களுக்கு இருக்க போகுது. கண்டிப்பாக இந்த கடின நேரங்களில் என்னால் திரும்ப திரும்ப முடிந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பாசிட்டிவான நல்ல ஃபீல் குட்டான கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஃபிஷ் ஆன் கைஸ் சியர்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.